ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா நைட் டின்னர் கூட வச்சுக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்பம். அது தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்டூ செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம ஹெல்த்தியான அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புதுசாக பொடி வகைகள்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் வந்து பருப்பு பொடி. நம்ம சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு பொடி, ஆந்திரா பருப்பு பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா சத்துமாவு. சத்துமாவு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய சத்துமாவு, கஞ்சி பவுடர் அதுவும் இருக்குது. எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிஓடியும் உண்டு உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிங்கன்னா 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, முன்ன பின்னா ஆகுது, அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஒரு 7 நாள் 7 லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இப்போ காயெல்லாம் ஸ்டூக்கு கட் பண்ணி வச்சிட்டேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட் இடியாப்பத்துக்கு மாவு பிரட்டி வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வாங்கின இடியாப்பம் மாவு. இது இந்த இடியாப்பம் மாவு வேணும்னா வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் ஆர்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சிஓடியும் உண்டு. இப்போ வந்து ஃபாரின் ஆர்டரும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கிளாஸ் நான் வந்து இடியாப்பம் மாவு எடுத்துக்கிறேன். நல்ல 1 கிளாஸ் சூடான தண்ணியை வந்து ஊற்றி நம்ம கலந்துக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 துளி அளவு தான் சேர்த்துக்கணும், நிறையா சேர்த்துக்காதீங்க. இது கூட 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த சூடான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கும், கையை வச்சு கலந்துக்காதீங்க. இந்த மாதிரி கரண்டியோட பின்பாகத்தை வச்சு நீங்கள் வந்து பிரட்டினீங்கன்னா ஈஸியாக பிரட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மாவை பிரட்டிக்கோங்க. இப்படி பிரட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய், அதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி மேலே வந்து இந்த மாதிரி தடவிட்டு பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஷைனிங் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சூடாக தண்ணி ஊற்றுறதுலேயே மாவு வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும், 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டூக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஏ, என்னடா பண்ணுறான், அநியாயம் பண்ணுறான்டாவன். இப்போ நம்ம ஸ்டூ செஞ்சுக்கலாம். நான் அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் பட்டை, கிராம்பு, 2-3 கிராம்பு, 2 துண்டு ஏலக்காய், இது மட்டும் போட்டுக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கோங்க, ஸ்டூ ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதவங்க நார்மல் எண்ணெயில், நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போ இதில் 1 துண்டு இஞ்சி நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மெலிசாக அதை சேர்த்துக்கிறேன். இல்லை இஞ்சி வந்து தட்டி கூட சேர்த்துக்கோங்க, இது வாயில் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா. இது கூடவே 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டூ பிடிக்காதவங்க வந்து இடியாப்பத்துக்கு வந்து குருமா வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். குருமா ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கியாச்சு. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 4 பீன்ஸ் நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேரட், அதையும் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி என்னடா நல்லம்மா நல்லம்மான்ட்டு வருது, யாரும் அந்த நல்லம்மான்னு தெரியலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வதக்கிட்டு இப்போ இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு 2வது தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும்,
தேங்காய் பாலே வேகட்டும். சிம்மில் வச்சுக்கலாம். பட்டாணி 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 சேர்க்கவா? சரி, பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவா பட்டாணி சேர்க்க சொல்கிறதுனால நான் கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். அவனுக்கு பட்டாணி ரொம்ப இஷ்டம், அதனால் கொஞ்சம் பட்டாணி சேர்க்க போகிறேன். சாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன், சாதம் வெந்துட்டுருக்குது. இப்போ இதில் ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் முத நாளே ஊற வச்சு, காஞ்ச பட்டாணியாக இருந்தால் முத நாளே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இல்லைனா காய் பட்டாணினா வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே வெந்துடும். அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது வேகட்டும். இருடா சத்தம் கேட்கும். நேற்று நீ பாட்டு பேச சொன்ன ஏரோப்ளேன் சவுண்ட் எவ்வளோ கேட்டுச்சு தெரியுமா? பொய். பொய்யா? நிஜம்தான். நான் எடிட் பண்ணி தூக்கினேன். அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை பழம், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். காரம் ஜாஸ்தியாக வேணா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளாக எதுவும் சேர்த்துற வேணா. ஸ்டூ வந்து ஒயிட் கலர் தான் இருக்கணும். இப்போ இதை வந்து கொதிக்கட்டும், அதாவது வேகட்டும் காய். இது கூடவே உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். முழுசாக வேக வைக்க வேண்டாம், அதாவது பாதி வெந்தால் போதும். இப்போ இது வேகட்டும். இப்போ காய் முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சிம் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு இறக்கிடலாம். இப்போ இது வந்து ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். நான் வந்து கருவேப்பிலை அப்படி காம்போட அப்படியே உள்ளே போட்டு மூடி வச்சிடுறேன், அப்படியே இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இடியாப்பம் செஞ்சுக்கலாம். டிவி பார்க்க போகிறேன். ஏய் நில்லுடா. இப்போ இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தட்டில் இடியாப்பம் தட்டில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். மாவு எடுத்துக்கோங்க. அப்படியே ஈஸியாக வந்துடும், பிழிஞ்சிடலாம். ஒரே இதை அப்படியே ஆரம்பித்து முடிக்கணும். இப்போ இடியாப்பம் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது பிழிஞ்சிக்கலாம். நான் இடியாப்பம் தட்டில் பிழிகிறேன். இந்த மாதிரி இடியாப்பம் தட்டு உங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி அண்டாலே நீங்கள் வச்சுக்கலாம். இட்லி அண்டாலே வச்சுக்கலாம். இது வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். லாஸ்ட் டைம் ஒருத்தர் இடியாப்பம் செய்யும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு. இது சரவணா ஸ்டோர்ஸில் தான் நான் வாங்கினேன். இப்போ நம்ம இட்லி அண்டாவில் வச்சுக்கலாம், வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு ஒரு வாசம், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது வெந்து வரும்போது நல்லா வாசத்தோடு இருக்கும். கருவேப்பிலை வாசத்தோடு நல்லாயிருக்கும், அதனால் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். வேணும்னா சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம், வேண்டாம்னா எடுத்துடுங்க. இப்போ நமக்கு ஸ்டூ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு கம்ம கம்மன்னு வாசம் வருது. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வெஜிடபிள் ஸ்டூ ரெடி. இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஊற்றி சாப்பிட்றதுக்கு. பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். ஆ, பிரியாணிக்கு அப்படின்னு தெரியல, ஆனால் வந்து ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இடியாப்பம் வேகட்டும். இப்போ இடியாப்பம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். அழகாக வெந்துருச்சு பார்த்தீங்களா. இது யார் ஊற்றுனது? கரெக்டாக வந்துருக்கு. இது நீ ஊற்றுனது. அது ஒரு தட்டு மட்டும் நீ ஊற்றுன. கரெக்டாக வந்துருக்கு. சரிடா தங்கமே, நீ ஊற்றுன, அழகாக தாண்டா வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு இடியாப்பமும் ஸ்டூவும் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைலில் சேலஞ்ச் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க, கண்டிப்பாக பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பின் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். பின் பண்ணிக்கோ. என்ன தேவம்மா அங்க சுத்துன, இங்க வர மாட்டேங்குது.
இன்றைக்கி வந்து இது ஹாப் வைக்க போகிறாங்க, அதுக்காக வந்து அளவு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து ஹாப் வைக்க போகிறோம். இப்போ என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம்னா ஃபேபர் தான் வாங்கியிருக்கிறோம். இதையெல்லாம் உள்ளார போயிடும் அப்படியே. இந்த செட்டு வந்து நம்ம இதுக்கு மேலே கிரானைட் வாங்கணும். கிரானைட் உள்ளார உட்காரோம். அப்படியா? இப்போ கிரானைட்னா வாங்கலையே இல்லைமோ, அது வாங்கணும். அது எவ்வளோ வளர்ந்து காமிப்புங்க? ஓகே, இப்படி இருந்தால் ஓகே தான். ஓகே தானே? ஏன்னா வந்து அவர் ஜன்னலுக்கு சென்ட்ரு பார்த்து வைங்கன்னாரு. இவர் வந்து என்ன சொல்லணும்னா ஜன்னலுக்கு இது பண்ணி தள்ளுனாக்கா வந்து கீழே உள்ள பாதிக்கு ட்ராய் வரதுனால, இது பெரிய ட்ராயர் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சின்ன சின்ன ட்ராயர் மூணு விட்டு அதனால ரெண்டு பக்கம் நடந்து வச்சோம்னா கஷ்டம். சரி சரி, தள்ளி வரும் ரெண்டே கால். சரி, இப்போ இது கீழே இறங்கி இருக்குது, இது இப்படி மேல இருக்கு, என்ன பண்ணுவீங்க? மேல லாஃப்ட்க்குலாம் கட் அடிச்சாச்சு. சூப்பர்.